بسم الله الرحمن அதே மாதிரி ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த இரவு உயிர்ப்பிப்பாங்கன்னு இருக்கு. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்துடைய நிலை என்ன? அந்த கடைசி 10 நாட்களில் அதிகமான நேரங்களை கடை வீதிகளை கழிக்கக்கூடிய நிலைமை, வழிபாடுகளில் கழிக்கக்கூடிய நிலைமை மாறி கடை வீதிகளில் துணி எடுக்கிறது, அதே மாதிரி பார்த்தா தோடு, பெண்களை தோடு, கம்மல், செயின் இப்படின்னு சொல்லி இதை எடுப்பதற்காகவே இரவு நேரத்தை வந்து பயன்படுத்துறது. சில முஸ்லீம் பகுதிகளில், முஸ்லீம் ஊர்களில், உதாரணத்துக்கு சொல்கிறது கோயம்புத்தூர், ஆம்பூர், இந்த மாதிரி முஸ்லீம் பகுதிகளில் வாழக்கூடிய பகுதியில் கடைசி 10 நாளில் ஒரு மினி பஜாரே உருவாகுது. ஒரு சின்ன பஜார் உருவாகுது. ஒரு 50 பேர், 100 பேர் கொண்ட வியாபாரிகள் உருவாகிறாங்க. அவங்க வியாபாரம் பண்ணுறது ஒரு 9 மணி 9:30 மணிக்கு மேலே வியாபாரத்தை ஆரம்பித்தாங்கன்னா நள்ளிரவு வரைக்கும் வியாபாரம், முஸ்லீம் வியாபாரிகள். அப்போ இந்த வியாபாரிகளும் வந்து லைலத்துல் கத்ருங்கிற அந்த நன்மையை வந்து இழக்கிறாங்க. முஸ்லீம் பொதுமக்களும், அது குறிப்பாக பெண்கள், இதுலேயும் ஆர்வம் காட்டுறது, இந்த பஜாரை போய் சுற்றுறது, கடை வீதியில் சுற்றுறது, அதை வாங்குகிறோம் இதை வாங்குகிறோம்னு சொல்லி. ஒரு உண்மையான இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நம்மளுடைய தேவைகளை ரமலானுக்கு முன்னாடி முடிச்சிடணும். துணி வாங்குறோமா, நமக்கு எதாவது தேவைகள் இருக்குதா, வாங்கி ரமலானுக்கு முன்னாடி முடிச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு வழிபாடுகளில் நாம் கவனம் செலுத்தணும். ஆனால் கை சேதம் உண்மையிலுமே கடைசி 10 நாட்களில் தான் வந்து இந்த மாதிரி நிலைப்பாடுகள் இருக்குது சமுதாய மக்கள்கிட்ட. வியாபாரிகள் அப்போ உருவாகிறாங்க, மக்களும் வந்து வீணாகிறாங்க. பல்லாகிட்ட வந்து தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய நிலைமை போய் நைட் 12, 12:30 வரைக்கும் நம்ம போய் பஜாரில் சுற்றிட்டு இருந்தோம்னா நம்ம எப்படி வழிபாடு செய்ய முடியும்? சகருக்கு வந்து சாப்பிட்றதே வந்து பெரிய சிரமத்துக்கு ஆளாயிரும். அதனால் வரக்கூடிய காலகட்டங்களில் ரமலானுக்கு முன்னாடி நம்ம தேவைகளை முடிச்சுட்டு இந்த மாதிரி கடை வீதிகளில் சுற்றக்கூடிய அந்த பழக்கத்தை விட்டொழிக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு வியாதியாகவே மாறிடும். பெற்றோர்கள் நாமளே இப்படி சுற்றிட்டு இருந்தோம், குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? பெற்றோர்கள் எந்த வழியில் போகிறாங்களோ அதே வழியில் தான் வந்து குழந்தைகளும் போவாங்க. அப்போ வந்து இதையெல்லாம் வந்து இந்த நடைமுறையில் தூக்கி போட்டுட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த பண்பு இந்த ரமலான் மாதத்தில் இருந்தாவது நம்ம ஆரம்பிக்கணும். குரானோடு அதிக தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை இந்த கடைசி 10 நாள் அதிகப்படுத்தணும். நாம் கடைசி 10 நாளில் தான் கடை வீதியில் நடமாடக்கூடிய அந்த பழக்கத்தை அதிகப்படுத்திட்டு நோன்பையும் விட்டுட்டு, நோன்பு வைக்கிறதில்ல, நோன்பையும் விட்டுட்டு ஈதுக்காக வந்து துணிமணியை செலக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். எந்த நோன்பு வைக்காமல் ஈது எப்படி வரும்? நோன்பு வைக்கிறவங்களுக்கு ஈது, நோன்பும் வைக்கல, எதுவும் வைக்கல, எல்லாமே கோளாறாக இருக்குது. அப்போ முஸ்லீம்கள் வந்து இதெல்லாம் உலமாக்களும் வந்து கவனம் எடுக்கணும். உலமாக்கள் வந்து இவங்களும் பார்த்து இந்த மாதிரி பஜாரில் போய் சுற்றக்கூடிய நிலைமை தான் இருக்குது. இவ்வளோ கவனம் எடுத்து சமுதாயத்தோட நலனில் கவனம் எடுத்து இதெல்லாம் மீட்டெடுக்கணும். இந்த மாதிரி வியாபாரிகளை தடுக்கணும். பொறுப்பு யாருக்கு இருக்குது? உலமாக்களுக்கு வந்து பயம், சத்தியத்தை சொல்கிறதுக்கு பயம். வியாபாரிகள் வந்து இந்த டைமில் சம்பாதிக்க போகிறாங்க, மறுமையை இழந்துட்டு துனியாவை சம்பாதிக்கிறதா? இப்போ இந்த வியாபாரிகளுக்கு யார் சொல்கிறது? மார்க்கத்தை யார் சொல்கிறது? உலமாக்களுக்கு பொறுப்பு இல்லையா, கடமை இல்லையா? சம்பந்தப்பட்ட நபர்களை நேரடியாக சந்தித்து உலமாக்கள் இதுக்குன்னே சில ஆலோசனை செய்யணும். சமுதாயம் எப்படி போயிட்டு நபிசுல்லா இப்படி தான் இருந்துச்சா? பஜார்களில் திரிஞ்சிட்டு இருந்தாங்களா கடைசி 10 நாள்களில்? எளிமையாக இருந்தாங்க. அந்த மாதிரி மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களை நம்ம இருக்கணும். இதுக்கு முதல்ல உலமாக்கள் தயாராகணும். உலமாக்கள் தயார், மார்க்கத்துடைய அத்தாரிட்டி நாங்கள் தான், மார்க்கத்தை நாங்கள் தான் போதிக்க போகிறோம், சரியான வகையில் சொல்ல போகிறோம் சொல்லக்கூடியவங்க எந்த அக்கறையுமே கொள்வதில்லை. இதிலெல்லாம் வியாபாரிகள் அவங்க போக்க வியாபாரம் செய்கிறாங்க, இவங்க இந்த பக்கம் வியாபாரம் செஞ்சுட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கு. மார்க்கத்தை பேசி ஒரு வியாபாரம், அவங்க அப்படி சம்பாதி, இவங்க இப்படி சம்பாதிக்கிறாங்க. மொத்தம் நோக்கம், எல்லோருடைய நோக்கம் வந்து துன்யா தான், எல்லோருடைய நோக்கம் எல்லாம் பாதுகாக்கும் நம்மளை, அதை விட்டோம். அப்போ வரக்கூடிய காலங்களில் கடைசி 10 நாட்கள்லையாவது வழிபாடுகளில் அதிகம் வந்து ஈடுபடக்கூடிய நம்ம மக்களாக நம்ம இருக்கணும். கடை வீதிகளை புறக்கணிக்கணும். முழுக்க முழுக்க நம்ம இபாதத்துகளில் வந்து கழிக்கணும். அப்போ அப்படிப்பட்ட மக்களாக நம்ம மாறணும். அல்லாஹ் அதுக்கு அருள் புரிவானாக. الحمد لله رب